ஒன் டூ த்ரீ வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் நண்பன் சொன்ன சமையல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலைல தான் தளபதி அறுபத்தெட்டு பற்றின ஒரு குட்டி அப்டேட் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் ஏன்னா பார்க்காம இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோவும் பார்த்துருங்க இந்த ஒரு வீடியோலையும் தளபதி அறுபத்தெட்டு பத்தின ஒரு தகவல் தான் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம நண்பர் சில பேர் வந்து தளபதி அறுபத்தெட்டை பற்றின சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதுக்கு பதிலாக தான் அந்த ஒரு வீடியோ இருக்குது ஏன்னா அவர் வந்து சோசியல் மீடியா டாக்ஸாக சில விஷயங்கள் பார்த்தாரு அது உண்மைதானா நம்ம நம்மக்கிட்ட வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக அந்த கேள்வி கேட்டிருந்தார் என்ன அப்படி பார்த்தாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தளபதி அறுபத்தெட்டில் வந்து தளபதி விஜானோடைய கேரக்டர் வந்து நெகட்டிவ் ஷேடாக இருக்காமே அது உண்மை எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க அவங்ககிட்டேயும் நான் பதிலாக சொல்லிட்டேன் அதுதான் இங்கேயும் நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் தளபதி அறுபத்தெட்டில் வந்து விஜனாவுடைய கேரக்டர் வந்து நெகட்டிவ் ஷேட் மாதிரி பேசிக்கிறாங்கடா ஃபிஃப்டி பர்சன்ட் உண்மை தான் இன்னும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகட்டும் நீ ஷேர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால தான் நான் ஷேர் பண்ணாம விட்டேன்னா என்னென்னு தெரியல ஸோ இதை பார்த்துட்டு சில பேர் நீ சோஷியல் மீடியாவில் வரதை பார்த்துட்டு இப்போ வீடியோ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இதே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எக்ஸில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் தளபதி அறுபத்தெட்டில் வந்து வில்லனே இன்னும் ஃபைனல் பண்ணலையாமே அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஆயிடுச்சு அதில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லி ஷேர் பண்ணதான் அவர் சிரிச்சுக்கிட்டு ஷேர் பண்ணார் அப்போ விஜய் தான் அந்த சஸ்பென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் அதை ஷேர் பண்ணால் அதே மாதிரி அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லி நான் செஞ்சிருப்பேன் ஸோ அதுக்கு வெரிஃபை பண்ணுற விதமாக நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட காட்டுறேன் பார்த்துக்கோங்க ஸோ இந்த தகவல் எனக்கு ஃபஸ்ட்டே வந்துடுச்சு ஆனால் ஷேர் பண்ணாமல் விட்டதுக்கான ரீசன் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அது பிலீவ் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் டவுட் தான் கன்ஃபார்ம் ஆனால் தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டில் வெயிட் இப்போ நாம் கேள்விப்பட்டது தான் அவங்களும் கேள்விப்பட்டிருக்காங்க தளபதி விஜயன் வந்து தளபதி அறுபத்தெட்டில் நெகட்டிவ் ஷேட் பண்ண போகிறாரு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னது இன்னும் கொஞ்ச நாள் போகணும் அதுதான் நான் இங்கேயும் சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்கன்ட்டு முழுமையாகவும் நம்பிடாதீங்க அதுதான் நானும் இங்கே சொல்கிறேன் அதோட இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னென்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து ஒரு கதையெல்லாம் சொன்னார் இல்லை அதில் வந்து விஜயனாவுடைய கேரக்டர் வந்து நெகட்டிவ் ரோலாக தான் இருக்குது ஸோ சிமிலர் இப்போ பண்ணக்கூடிய தளபதி அறிவித்தோடைய கதையும் அதுவும் இருக்கிறதுனால தான் அது வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணதாகவும் காரணங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க தளபதி அறுபத்தெட்டில் தளபதி அண்ணா வந்து டியூவல் ரோல் பண்ணுறாரு ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் அதில் ஒன்று நெகட்டிவாக இருந்தால் படம் தாறுமாறாக இருக்கும் ஸோ அதுதான் நானும் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அதை கமெண்ட் பண்ணிவிடுங்க எல்லோரும் தெரிஞ்சுங்க இந்த தகவலை ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி தகவலோட கொண்டு தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் பா